வணக்கமானவர்களே, இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் மூன்று அலகு ஒன்று எண்ணி எல் இதில் பயிற்சி ஒன்றில் ஐந்தில் முதல் ஐந்து கணக்கு ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கக்கூடிய கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுமே ரொம்ப 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 ஈஸியான கணக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தசம எண்களோட கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது மட்டும்தான் இருக்கும் பாருங்கள் ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு இல்லாமல் அப்புறம் மூணு ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் வந்துடும் ரொம்ப ஈஸியான கணக்கு வாங்கப்போ நம்ம கணக்க ஆரம்பிக்கலாம் முதல் இது பாருங்கள் மாலினி பதிமூணு புள்ளி ஒன்பது இரண்டு மீட்டர் பதினொன்று புள்ளி ஐந்து மீட்டர் மற்றும் பத்து புள்ளி ஆறு நான்கு மீட்டர் அளவுடைய மூன்று ரிப்பன்களை வாங்கினாள் எனில் ரிப்பனின் மொத்த நீளத்தை காண்க யாரு மாலினி மூணு வகையான ரிப்பன் வாங்கியிருக்காங்க எல்லாம் தனித்தனி அளவு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரிப்பனோட மொத்த நீளத்தை கண்டுபிடிக்கணும் ரிப்பனின் மொத்த நீளம் அப்படின்னா இந்த மூன்று இதையும் நம்ம அப்படியே கூட்ட வேண்டியதான் கூட்டிடலாமா பதிமூணு புள்ளி ஒன்பது ரெண்டு ப்ளஸ் பதினொன்று புள்ளி ஐந்து ப்ளஸ் பத்து புள்ளி ஆறு நாலு இதை எழுதி கூட்டிடுவோம் பாருங்க பதிமூணு புள்ளி ஒன்பது ரெண்டு புள்ளி வச்சுங்க பதினொன்று புள்ளி அஞ்சு புள்ளிக்கு இடது பக்கம் பதினொன்று வலது பக்கம் ஐந்து மட்டும் இருக்குது ஐந்துனா என்ன அர்த்தம் ஐந்து ஜீரோன்னு அர்த்தம் இங்கே பத்து புள்ளி ஆறு ஆறுனா புள்ளி வச்சுங்க புள்ளிக்கு இடது பக்கம் பத்து வலது பக்கம் ஆறு நாலு கூட்டுவோமா ரெண்டையும் நாலையும் கூட்டினா ஆறு இந்த இடத்துல ஒன்பதையும் அஞ்சையும் கூட்டினா பதினாலு பதினாலு ஆறையும் கூட்டினா இருபது இருபதுக்கு ஜீரோ அது மிச்சம் ரெண்டு இங்கே வந்துடும் இந்த இடத்துல புள்ளி ரெண்டையும் மூணையும் கூட்டிட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு ஒன்று 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 அப்போ ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு அப்போ எவ்வளவு முப்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஆறு மீட்டர் இதான் என்னது மாலினி வாங்கின ரிப்பனோட மொத்த நீளம் அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் என்ன இருக்குது சித்ரா இனிப்பு தயாரிக்க பத்து கிலோகிராம் முப்பத்தஞ்சு கிராம் நெய் வாங்குகிறார் அதில் எட்டு கிலோகிராம் கிராம் ஐம்பத்தி ஒன்பது கிராம் நெய்யை பயன்படுத்துகிறார் எனில் மீதமுள்ள நெய்யின் அளவை காண்க பாருங்கள் வாங்கினது பத்து கிலோ கிராம் முப்பத்தஞ்சு கிராம் பயன்படுத்துனது எட்டு கிலோ கிராம் ஐம்பத்தொம்பது கிராம் மிச்சம் என்னன்னு கேட்குறாங்க அப்போது இந்த வாங்கினதுலேருந்து பயன்படுத்துனது நம்ம மைனஸ் பண்ணிட்டா போதும் நமக்கு என்ன கிடைச்சிரும் உள்ளது கிடச்சிரும் அப்போ பாருங்கள் வா மீதமுள்ள நெய்யின் அளவு வாங்கினது எவ்வளவு பத்து கிலோகிராம் முப்பத்தி ஐந்து கிராம் மைனஸ் பயன்படுத்துனது எவ்வளவு எட்டு கிலோகிராம் ஐம்பத்தி ஒன்பது கிராம் இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல போடுறோம் பாருங்கள் முதல்ல கிலோ கிராம் எத்தனை கிலோ கிராம் பத்து கிலோ கிராம் எத்தனை கிராம் முப்பத்தஞ்சு கிராம் அப்போ எப்படி எழுதணும் ஜீரோ முப்பத்தஞ்சுன்னு எழுதணும் ஏன்னா நமக்கு ஒரு கிலோவுக்கு எத்தனை கிராம் ஆயிரம் கிராம் முப்பத்தஞ்சு கிராம்னா என்ன அர்த்தம் ஜீரோ முப்பத்தஞ்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் இதை எழுத போகிறோம் பாருங்கள் எட்டு கிலோ கிராம் ஐம்பத்தொம்போது கிராம்னா ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது இப்ப பாருங்க நம்ம இங்க முப்பத்தஞ்சு இருக்கு ஒன்பது இருக்கு மைனஸ் பண்ண போறோம் முப்பத்தஞ்சு ஒன்பது மைனஸ் பண்ண முடியாது என்ன செய்ய ஒரு கிலோவும் நம்ம கடை வாங்க போறோம் கடை தடவை ஒன்பதா மாறி இங்க எவ்வளவு இருக்கும் இங்க இருக்கிறது எல்லாமே கிராம் நம்ம இங்க கொண்டு வரது என்ன கொண்டு வரோம் ஒரு கிலோவும் கொண்டு வரோம் ஒரு கிலோவுக்கு எத்தனை கிராம் ஆயிரம் கிராம் இங்கே எத்தனை இருக்கு ஒரு முப்பத்தஞ்சு இருக்கு அப்ப இங்க என்ன வரும் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து சொன்னது புரிஞ்சுதா பாருங்க இங்கே பத்து கிலோ இருக்குது ஒரு கிலோ ஒன்று நம்ம வந்துப்போ கொண்டு வர போகிறோம் அப்போ இங்கே ஒன்று இருக்கும் ஒம்பது கிலோ இருக்கும் ஒரு கிலோ அப்படின்னா ஆயிரம் கிராம் இங்கே முப்பத்தஞ்சு கிராம் இருக்குது அதை சேர்த்துற வேண்டியது அப்போ ஆயிரத்தி முப்பத்தஞ்சு இந்த முப்பத்தஞ்சு நமக்கு கிடையாது இப்போ தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணாமல் பாருங்கள் அஞ்சுலேருந்து ஒம்போதான் மைனஸ் பண்ண முடியாது அப்போ இங்கேருந்து கடை வாங்கினா பதினஞ்சு பதினஞ்சில் ஒன்பதை மைனஸ் பண்ணால் ஆறு இந்த இடத்துல என்ன இருக்கும் ரெண்டு இருக்கும் இல்லையா ஒன்றை கடை வாங்கிட்டோம் ரெண்டு இருக்கும் ரெண்டுலேருந்து அஞ்சை மைனஸ் பண்ண முடியாது அப்போ இந்த பத்துலேருந்து ஒன்றை கடை வாங்கும் பன்னெண்டு பன்னெண்டில் அஞ்சு மைனஸ் பண்ணால் ஏழு பத்துலேருந்து ஒன்று கடை வாங்கினா இங்கே ஒம்பது இருக்கும் இல்லையா அப்போது ஒன்பதில் எதை மைனஸ் பண்ண போகிறோம் ஜீரோ மைனஸ் பண்ணால் அப்போ என்ன வரும் ஒன்பது தான் வரும் இது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கிராம் இங்கே ஒன்பது இருக்குது ஒன்பதில் ஒன்றை மைனஸாக எட்டு அப்போது நமக்கு ஆன்சர் என்ன ஒரு கிலோ கிராம் ஒரு கிலோகிராம் எத்தனை கிராம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கிராம் நீங்கள் இப்படி எழுதினாலும் சரி அப்படி இல்லைன்னா இது வந்து கிலோ ஒன்று தசம் புள்ளி வச்சுட்டு கிராம் அதுக்கடுத்து எழுதிக்கலாம் ஒன்பது ஏழு ஆறு கிலோகிராம் இப்படி எழுதினாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் இதுவும் கரெக்டு தான் இதுவும் கரெக்டு தான் அடுத்தது மூணாவது பாருங்கள் ஒரு பால் குப்பியின் கொள்ளளவு இரண்டு புள்ளி ஐந்து மூணு லிட்டர் எனில் அதே போன்று எட்டு குப்பிகளை நிரப்ப எவ்வளவு பால் தேவைப்படும் ஒரு குப்பி ஒரு கிண்ணன்னு வச்சுக்கணுமே அதில் பால் நிரப்புறதுக்கு எத்தனை லிட்டர் வேணும் ரெண்டு புள்ளி அஞ்சு லி அஞ்சு மூணு லிட்டர் வேணும் நமக்கு எத்தனை இதை ஃபுல் பண்ண போகிறோம் எட்டு குப்பியை நிரப்ப போகிறோம் அப்போ எவ்வளோ பால் வேணும் அப்போ என்ன செய்யணும் இந்த ஒரு குப்பியோட பாலின் அளவையும் எட்டையும் பெருக்கிட்டால் போதும் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்கள் எட்டு குப்பிகளில் நிரப்ப தேவைப்படும் பால் அளவு என்ன செய்ய போகிறோம் ரெண்டு புள்ளி ஐந்து மூணு பெருக்க போகிறோம் எதை கொண்டு எட்டை கொண்டு பெருக்கிலாம்மா இப்போ பாருங்க எட்டு மூணா இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ரெண்டு எட்டஞ்சா நாற்பது நாற்பது ரெண்டு நாற்பத்ரெண்டு நாற்பத்ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் நாலு அதுக்கு அடுத்து பாருங்க எட்டு ரெண்டாக பதினாறு நாலு கூட்டினா இருபது இப்போ பாருங்கள் புள்ளி வைக்கணும் இல்லையா புள்ளிக்கு வலது பக்கம் ரெண்டு இலக்கம் இருக்குது அப்போ இந்த ஆன்சரில் வலது பக்கத்துலேருந்து ரெண்டு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு அப்போது இருபது புள்ளி ரெண்டு நாலு லிட்டர் எட்டு குப்பைகள் நிறப்ப எவ்வளோ பால் வேணும் இருபது புள்ளி ரெண்டு நாலு லிட்டர் வேண்டும் சரியா அடுத்தது நான்காவது கணக்கு பாருங்க ஒரு கூடை ஆரஞ்சின் எடை இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் ஒரு குடும்பத்திற்கு தேவைப்படும் ஆரஞ்சின் எடை ரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் எனில் அதனை எத்தனை குடும்பங்களுக்கு சமமாக பங்கிட முடியும் ஒரு கூட நிறைய ஆரஞ்சு பழம் இருக்கு எவ்வளவு இருக்குன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் இருக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு போதும் போதும் அப்போ இந்த பழத்தை எத்தனை குடும்பத்துக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கலாம் இந்த இடத்துல என்ன வந்தோம் வகுத்தல் எதை வகுக்கணும் மொத்த ஆரஞ்சு பழத்தோட இடைய ஒரு குடும்பத்துக்கு தேவையான எடை இருக்கு இல்லையா அதை கொண்டு நம்ம வகுக்கணும் வகுத்தல் பாருங்க சமமாக பங்கிடப்படும் குடும்பங்களின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு இருக்கு இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ போதும் ரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் போதும் இதை வகுக்க போகிறோம் பாருங்கள் தசை என்ன இருக்குது வகுக்க கஷ்டமாக இருக்கும் அப்போ என்ன செஞ்சுக்கலாம் தொகுதி பகுதியை பெருக்க போகிறோம் எதை கொண்டு பெருக்கலாம் பத்தை கொண்டு பெருக்க போகிறோம் அதாவது பத்து பை பத்து எதுக்கு பத்து பை பத்துன்னா புள்ளிக்கு வலது பக்கம் ஒரே ஒரு இலக்கம் மட்டும்தான் இருக்குது இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்தையும் பத்தையும் பத்தையும்க்குன்னா இரநூத்தி இருபத்தி ஐந்து பை ரெண்டு புள்ளி அஞ்சையும் பத்தையும் பேருக்குனா இருபத்தி ஐந்து இதை நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம் பாருங்க ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி ஒம்பது இருபத்தஞ்சா இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சும் கொண்டு வகுத்தோம்னா எவ்வளோ ஒன்பது அப்போ எத்தனை குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்பது குடும்பங்களுக்கு நம்ம அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுக்கலாம் அடுத்தது ஐந்தாவது பாருங்கள் ஐந்தாவது ஒரு ரொட்டி சுடுபவர் பத்து சம அளவிலான கேக்குகளை தயாரிப்பதற்கு மூணு புள்ளி ரெண்டு நான்கு கிலோகிராம் சர்க்கரையை பயன்படுத்துகிறார் எனில் ஒவ்வொரு கேக்கிற்கும் பயன்படுத்தும் சர்க்கரையின் அளவு என்ன ஒரு ரொட்டி சுடுறவர் எத்தனை ரொட்டி சுட போகிற பத்து சுட போகிறார் எல்லாத்துலேயும் இனிப்பு வந்து சமமாக இருக்கணும் அவர் வந்து மொத்தம் எவ்வளோ பயன்படுத்துகிறாரு மூணு புள்ளி ஒன்பது ரெண்டு நாலு கிலோகிராம் பயன்படுத்துகிறார் அப்போ ஒவ்வொரு கேக்கிற்கும் பயன்படுத்தும் சர்க்கரை அளவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன செய்யணும் இந்த மொத்த சர்க்கரை அளவை எதை கொண்டு வகுக்கணும் பத்தை கொண்டு வகுத்துட்டால் போதும் பாருங்கள் ஒவ்வொரு கேக்கிற்கும் பயன்படுத்தும் சர்க்கரையின் அளவு பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை எவ்வளவு மூணு புள்ளி ஒன்பது இரண்டு நாலு மொத்தம் எத்தனை கேக்கு பத்து கேக்கு அப்போ பத்தை கொண்டு வகுக்கணும் இதே மாதிரி கணக்கு நம்ம பார்த்துருக்கோம் பத்தை கொண்டு வகுக்கிறோம் அப்படின்னா இந்த தசம புள்ளி ஒரு இலக்கம் இடது பக்கம் நகரும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய தசம புள்ளி இங்கே வரும் அப்போது என்ன வரும் பாருங்க புள்ளி இந்த புள்ளி இங்கே வந்துரு வேற எந்த இலக்கமும் மாறாது மூணு ஒன்பது இரண்டு நாலு இந்த புள்ளிக்கு இடது பக்கம் எதுவுமேலாம் என்ன இருக்குது ஜீரோ இருக்குது அப்போது ஒவ்வொரு கேக்கிற்கும் எவ்வளோ சர்க்கரை வேணும் ஜீரோ புள்ளி மூணு ஒன்பது ரெண்டு நாலு கிலோகிராம் சர்க்கரை வேண்டும் சரியா இதோட இந்த வீடியோ முடிந்தது நன்றி